இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 weeks ஆயிடுச்சு வீடியோ போட்டு. சரி கைஸ், நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த vlog. சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், திஸ் இஸ் அவர் அடுப்பு. சரி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த நூடுல்ஸ் பேக்கெட் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம இந்த மேகி பேக்கெட்டை கட் பண்ணலாம். இப்போ நம்ம இது தண்ணிக்குள்ளே போடலாம். இல்லைங்க சூடு. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேகி பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருவோம். சரி கைஸ், நம்ம இனி 2 பேக்கெட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கெட்டையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். நம்ம போட்டாச்சு 2வது பேக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மசாலா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பாயில் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம பிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போடணும் மசாலா. சரி கைஸ், கொஞ்சம் பாயில் ஆன பிறகு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா லீவோடே ஃபுல் லீவோடே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:30. சரி கைஸ், 6:30 நம்ம இப்போ vlog எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ சமைச்சு நம்ம ஈவினிங் சமைச்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். சரி கைஸ், வாங்க. பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கைஸ், பாயில் ஆகிட்டே இருக்குது, இன்னும் பாயிலே ஆகலை. ஓகே, நம்ம இப்போ கூட்டி வைக்கலாம். ஓகே, கூட்டிட்டோம். நம்ம கொஞ்சம் கூட பாயில் ஆன உடனே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். மசாலையை கொட்டிக்கலாம். தட்டிட்டோம். சரி கைஸ், இனிமேல் இப்போ மெதுவாக அப்படி கிண்டு விட்டிடலாம். கவரும் சேர்த்து கொட்டிட்டோம். அட சரி கைஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் ஸ்மெல் அடிக்குது, மசாலா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. சரி கைஸ், இன்னும் கொஞ்சம் கூட பாயில் ஆன உடனே நம்ம பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், சாப்பிடுவோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நிறைய நீங்கள் அப்படியே தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அளவாக வைங்க, உங்களுக்கு தெரியும். சரி கைஸ், நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மசாலா கொஞ்சம் ஆட் ஆகாமல் இருக்குது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் மசாலா நல்லா போட்டு அது நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண முடியுங்க, அப்போ நல்லா வரும் உங்களுக்கு லாஸ்ட். மசாலா அந்த டேஸ்ட் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. தெரியாச்சு, நீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தெரியாச்சு, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தெரியாச்சு, நீ அடுத்த வீடியோ பார்க்கலாம்.